إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدة ورزقكم من الطيبات صدق الله العليم وقد قال النبي صلى الله عليه وسلم من أحيا سنتي من فساد أمتي فله أجر مئة شهيد أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவல்ல ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் சத்திய சீவர் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சாலிஹான நல்லடியார்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீது ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தி சமாதானமும் ஈடேற்றமும் உண்டாவதாக அம்தும் சலவாத்தும் சொன்னதற்கு பின்னால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி இறை ஒன்றே மாளிகையிலே கொண்டு சேர்ந்திருக்கும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் உத்தம நல்லடியார்களே வல்லவர்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து அவனால் விளக்கப்பட்டவர்கள் சவந்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவர்களுக்கும் நான் அற்புதனை சொல்லிக் கொள்கின்றேன். பேரன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனின் இதயங்களே, ஹுதுபாவுடைய பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்கள் அனைவரிடத்தில் ஒரு பணியோன்று வேண்டிக் கொள்கின்றேன். நாம் அடிக்கடி இந்த ஜும்மாவுடைய தினங்களிலே ஞாபகமூட்ட வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்த இடது பக்கத்திலே தாராளமாக இடம் இருந்து கொண்டிருக்கிறது, முன்னாலே நன்றாக இடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து கொஞ்சம் முன்னாள் இங்க கொஞ்சம் நெருங்கி வாங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய தயவு செய்து சகோதரர் கொஞ்சம் நெருங்கி வாங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க. அல்லாஹ்வுக்காக நீ நெருங்கி வாங்க. பின்னால் வரக்கூடியவங்களுக்கு வசதியா இருக்கும், கொஞ்சம் முன்னால் வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க. தயவு செய்து இந்த இடங்களை நிரப்பிக் கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வான். அன்புக்குரியவர்களே, இந்திய ஹுதுபாவிலே நிகா சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்காக வேண்டி நான் ஆயத்தப்படுத்துகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், நிகா சம்பந்தமான விடயங்களிலே அநேகமான மக்கள் சில தவறுகளை விடுகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால், வழியுடைய விடயங்கள், வழிகள் யார் யார் வர வேண்டும் என்று சொல்லி சில மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் மகருடைய விடயங்கள், இந்த மகர் எத்தனை கொடுக்க வேண்டும் என்ற விடயமும் கூட சில மக்களுக்கு தெரியாத தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே நாம் நிகா செய்வதன் மூலியமாக எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னது, எமக்கு கிடைக்கக்கூடிய சவாபுகள் என்னது என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கி வைப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றார்களும் தனது பிள்ளைகளுடைய நிக்காவுடைய வைபவங்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வைத்துக் கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. போங்களே. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம்,
Nikavade vaibhavangal, Allahude masjidile tatpulugu nadaipetti varuvadai naam kandukundu irukkindro. Anegamana makkal, Masha Allah, indre valibargal, kudithuvittargal, naam sunnathana murayile, engalude nikahgalai nadathu vendum endradhukka vendi, naam anegamana nikahgalai paarkrom, Allahude masjidile nadaipetruvadai kandukrom. அதுவும் நிக்காவுடைய வைபவங்கள் அல்லாவுடைய மசிலே நடைபெறுவது என்று சொன்னால் ஏதாவது ஒரு தொழுகையுடைய நேரத்திலே தான் நிக்காவுடைய வைபவங்கள் நடைபெறுவதை நாம் காணுகின்றோம். அநேகமாக அசருடைய தொழுகைக்கு பின்னால்தான் நிக்கா சம்பந்தமான நிக்காவுடைய மஜ்லிஸில் நடைபெறுவதை காணுகிறோம். ஆனால் இப்பொழுது எந்த அளவு என்று சொன்னால் மாஷா அல்லா சுபோவுக்கு பின்னாலேயும் கூட நிக்கா நடைபெறுவது. சுபோவுடைய தொழுகைக்கு பின்னாலேயும் கூட ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம் நிக்காவுடைய வைபவங்கள் நடைபெறுவதை காணுகிறோம். நல்லவேள் நல்ல ஒரு சந்தர்ப்பம் சுபோவுடைய வக்திக்கு அந்த நிக்காவுடைய வைபவங்கள் நடைபெறுவதை நாம் காணுகிறோம். அப்ப அல்லாவுடைய மஸ்ஜிதிலே நிக்கா நடைபெறுவது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு யார் வருவார்கள்? அல்லாவுடைய மஸ்ஜிதி வரக்கூடியவர்கள் யார்? சாலியானவர்கள், தொழக்கூடியவர்கள், இபாதை செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கே வருவார்கள் என்பதனை எல்லோரும் அறிந்துவிடேன். எனவே அப்ப அந்த நிக்கா நடைபெறக்கூடிய நேரத்தில் அசருடைய வக்தோ சுபோடைய வக்தோ அல்லது மாரிபுடைய வக்திலே நாம் நிக்கா நடைபெறும் பொழுது அன்பாங்க சகோதரர்களை நன்றாக சிந்தனை செய்து பாருங்களோ நாம் அனைவர்களும் தொழுதவர்களாக அல்லாவுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு வக்தி நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த பள்ளிவாசலிலே அசருடைய தொழுகையோ சுபோடைய தொழுகையோ மகரிபுடைய தொழுகையை தொழுது விட்டதற்கு பின்னால பரலான கடமையை முடித்ததற்கு பின்னால நாம் சுன்னத்தான நிக்காவுடைய வைபவத்துக்காக வேண்டி அனைவரும் குழுமியிருக்கிறோம். அப்பா அதுவும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் ஹயா சுன்னதி மின் ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மீது ஷஹீத் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே என்னுடைய சுன்னத்துக்களை எல்லாம் குழி தோண்டி புதைப்பார்கள், எனது சுன்னத்துக்கள் எல்லாம் அவமதிப்பார்கள், எனது சுன்னத்துக்கள் எல்லாம் கேவலமாக நினைப்பார்கள். இப்படியான ஒரு காலகட்டம் ஒன்று வரும். இப்படியான காலகட்டத்திலே எந்த ஒரு மனிதர் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு 100 சுஹதாக்களுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், ஆலிமுன் நிகாஹில் மசாஜி, உங்களுடைய நிக்காவுடைய வைபவங்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வைத்து ஏலான் செய்யுங்கள், அறிவிப்பு கொடுங்கள் என்று அருமைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்று சொல்லும் பொழுது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கு ரொம்ப முகப்பான இடம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப வெறுப்பான இடம் என்று சொன்னால் பஜார்கள், தெருக்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இருந்து ஒரு நிக்காவுடைய வைபவம் நடைபெறும் பொழுது நாம் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி விடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தை ஹயாத்தாக்கி விடுகிறோம். அதன் காரணமாக 100 சுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் மரணித்து விட்டால் எத்தகைய நன்மை கிடைக்குமோ அத்தகைய நன்மை ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவதன் மூலியமாக எமக்கு கிடைக்கின்றது என்ற செய்தியை இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு மக்களும் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே சுன்னத்துகளை நாம் அவமதிக்கிறோம். சுன்னத்துகளை சுன்னத்து தானே என்று சொல்கிறோம். இன்றைக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும், தொப்பி போடுறது ஒரு சுன்னத்து,
தொழுகைகளுக்காக வேண்டி தொட்டி போடுற சுன்னத். இந்த சுன்னத்தையும் கூட நாம் எத்தனை மக்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா பொடுப்போக்குத்தனமாக நாம் இந்த சுன்னத்தை சிறிய ஒரு சுன்னத்தையும் கூட நாம் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பள்ளியில எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் எத்தனை மொட்டை தலையோடு நாம் கவனிச்சுக் கொண்டிருக்கிறோம், தலை முட்டையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் யாருமே தலையில தொப்பி போடாத நிலையிலே காணுவதற்கேலா. அப்படியான ஒரு காலம் எங்களுடைய மூதாதருடைய காலம் இருந்தது. இன்றைய காலம் என்னது? சுன்னத்து தானே என்று சொல்லி இந்த தொப்பி போடுவதையும் கூட இன்றைக்கு அவமதித்துக் கொண்டு இந்த சுன்னத்தை சுன்னத்து தானே என்று சொல்லிக் கொண்டு அவமதிக்கக்கூடிய நிலைமை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான காலம் ஒன்று வரும், எனது சுன்னத்தை சுன்னத்து தானே என்று குளித்து புதைப்பார்கள், அவமதிப்பார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களிலே யார் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு நூறு சுஹதாக்களுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இருந்து நிகா செய்வதன் காரணமாக நாம் சுன்னத்திலே ஹயாத்தாக்கி விடுகிறோம். அது மாத்திரமா, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நிகா எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் யார்? சாலியானவர்கள். அங்கே பள்ளிவாசல் இருக்கக்கூடிய உலமாக்கள் இருப்பார்கள், ஹத்தீமார்கள் இருப்பார்கள், ஹாஜிமார்கள் இருப்பார்கள், தாயிகள் இருப்பார்கள், நல்லடியார்கள் இருப்பார்கள். அத்தனை மக்களுடைய துவாவை கொண்டு அந்த நிக்கா நடைபெறும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரெண்டு தம்பதியுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அபிவிருத்தியும் ரஹமத்தையும் செய்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் நிக்கா செய்வதாக இருந்தால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து நிக்காக்களை எடுத்து நடக்கும்படி உங்கள் அனைவரிடத்திலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்திலே அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு நோக்கத்துக்காக வேண்டி நிக்கா செய்யப்படும். நான்கு நோக்கத்தை வைத்து மையமாக வைத்து நிக்காக செய்வார்கள். துன்கவுல் மர்அத்துல் அர்பைன் லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா வலி ஃபர பிதாதி தீன் தர்பத் யதா கொண்டு சொன்னார்கள். ஒன்றாவது, அந்த பெண் வீட்டாருடைய செல்வங்களை பார்த்து சொத்து சோகங்களை பார்த்து கல்யாணம் முடிப்பார் என்று சொன்னார்கள். இரண்டாவது, பெண்ணுடைய அழகை பார்த்து முடிப்பார் என்று சொன்னார்கள். மூன்றாவது, வங்கிசத்தை பார்த்து முடிப்பார் என்று சொன்னார்கள். நான்காவது தான் தீனை பார்த்து முடிப்பார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கு விடயங்களை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாய்ஸ் என்ன தெரியுமா? பல்ஃபர பிதாதி தீன், தீனுடைய அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கோ, அதனால் உங்களுக்கு ரஹ்மத்து பரக்கத்து அல்லாஹ்வுடைய மகபிரத்து கிடைக்கும் என்ற அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார். எனவே ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே பணத்தோடு மனைவியுடைய பக்கம் பணத்தோடு செல்வத்தோடு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுவும் சந்தோஷமான விடயம்தான். அத்துடனே ஒரு அழகான ஒரு பிள்ளை கிடைக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு சந்தோஷம்தான். அதே நேரத்தில் வங்கிசம் குடும்பமா வரலாறுகள் குடும்பத்தினர்கள் நல்லவர்கள் என்ற அடிப்படையில் முடிக்கிறது என்று சொன்னால் அதுவும் சந்தோஷம்தான். இருந்தால் இவை அனைத்துமே அன்புக்குரியவர்களே காலப்போக்கு
ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களை
ஒவ்வொரு பெற்றார்கள் ஒவ்வொரு பெற்றோர் நாம் என்ன செய்யணும் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் சொல்லிக் கொடுக்காட்டி தெரியாது ஆகவே இன்றைய காலகட்டத்திலே வாலிபர்கள் நீங்கள் அநேகமான வாலிபர்கள் கல்யாணம் முடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய வாலிபரிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து அந்த பழைய கணக்குகள் எல்லாம் விட்டுவிட்டு தாராளமாக ஏராளமாக உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு அந்த மகர்களை கொடுக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே தௌரி சீதனம் எடுத்துக்கொண்டும் நிக்காகள் நடைபெறுவதை காண்கிறோம் இன்றைய காலகட்டம் எந்த அளவுன்னு சொன்னால் சில ஊர்கள் இருக்கிறது சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது சில ஊர்களிலே மகா அதாவது சீதனம் என்பது பரல் ஐன் அவளுக்கு வாகனம் கொடுக்கணும் அவனோட தரத்துக்கு ஏற்றவார் ஒரு டாக்டராக இருந்தா அவர்களுக்கு வாகனம் கொடுக்கணும் வீடு வாசல் கொடுக்கணும் அதுக்குண்டான தளபாடங்கள் கொடுக்கணும் அனைத்துமே கொடுக்கணும் ஒரு மாஸ்டராக இருந்தா அவருக்கு வேறு தகுதி இப்படியாக எமது நாட்டுக்குள்ளே எமது நாட்டு சிலோ நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில ஊர்கள் சீதனம் கொடுக்கிறது வாஜிபட்டு அடிப்படையில் அந்த சீதனத்தை கொடுத்தால்தான் மாப்பிளை போவார் அப்படி இல்லாட்டி மாப்பிள்ளை வரமாட்டார் அந்த நிலைமைக்கு இன்றைய காலகட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை நாம் சிந்தனை செய்து பார்க்கணும் ஒரு பெற்றார்களுக்கு ஆறு பெண் பிள்ளை இருக்கிறது வச்சுக்கொள்வோம் இந்த ஆறு பெண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை சேர்ப்பதற்காக வேண்டி கரை சேர்ப்பதற்காக வேண்டி வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா மற்ற பிள்ளையுடைய நிலைமைகள் என்ன இன்றைக்கு நீங்க பாருங்க பட்டுநாயகத்தில் நாம் பார்க்கிறோம் அநேகமான ஹவுஸ்மேட்கள் வெளிநாட்டு செல்வதற்காக வேண்டி எமது வாலிப பெண்கள் குமர பெண்கள் வெளிநாட்டு செல்றாங்க அவங்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்றாங்க தெரியுமா கேவலமாக இருக்கிறது சகோதரர்களே ஏன் தனது பெற்றார்களுக்கு நாம் இருப்பது பெரிய சுமையா இருக்கிறது ஆனதனால தான் நாம் வெளிநாட்டுக்கு போயாவது சம்பாத்தியம் செய்து நாம் கல்யாணம் முடிப்பதற்கு ஆயத்தமாக கொண்டுதான் வெளிநாட்டுக்கு செல்கிறோம் என்ற அநேகமான மக்களுடைய பதில் இவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சிந்தனை செய்து பாருங்க வாலிபர்களே சிந்தனை செய்து பாருங்க உங்களுடைய இந்த சீதனத்தின் கொடுமையின் காரணமாக எத்தனையோ வாலிப குமர் பிள்ளைகள் 40 வயது 50 வயது ஆகியக்கூட இன்னும் கல்யாணம் முடிக்காத நிலையிலே காலத்தை நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏன் இந்த சீதனத்தின் சீரழிவினால் ஆகவே அன்புள்ள வாலிபர்களே பெற்றார்களே உங்களுடைய பிள்ளைகள் தாராளமாக படித்து பட்டம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்க இன்ஷா அல்லாஹ் சிந்தனை செய்து பாருங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு உங்களோட குடும்பத்திலே எத்தனை ஏழை குமர பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களை கரை சேர்ப்பதற்கு நீ முன்வருவீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் அபிவிருத்தையும் கொடுப்பான் என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே மகர் கொடுப்பது வாஜிபு சீதனம் எடுப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நாம் ஒவ்வொரு மக்களும் நன்றாக பதிவு கொள்ள வேண்டும் நாம் நிக்கா செய்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு பெற்றார்களும் வழியாக நிற்பது யார் என்பதை நாம் ஒவ்வொரு மக்களும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வழி என்று சொன்னால் யாரு அந்த பெண்ணுடைய தகப்பன் தான் வழிகாரம் தகப்பன் இல்லைன்னு சொன்னா தகப்பனுடைய தகப்பன் அப்படியே அப்படி போகும் அவர் இல்லைன்னு சொன்னா தகப்பனுடைய சகோதரருக்கு வரலாம் அதாவது தகப்பனுடைய நானாவுக்கு வழிகாரராக வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருடைய தம்பிக்கு வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சொந்த நான தம்பிமார்கள் வழிக்கு வர வேண்டும் அப்படி ஒத்துரிமை இல்லைன்னு சொன்னால் தான் நாம் என்ன செய்ய வேணும் காசிமாரிடத்தில் போயிட்டு வழி போமிட்டு எடுக்கணும் வழி போமிட்டு எடுத்து தான் அந்த நிக்காவை நான் நடத்தி வைக்கணும் இன்றைய காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களே அநேகமான மக்களுக்கு வழி என்றால் என்னென்று தெரியாது வழி என்றால் யார் வர வேண்டும் என்று கேட்டால் மாமா மார்க்கள் எல்லாம் வழிக்கு போடுவார்கள் நாம் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தா நிரப்பி கொண்டு தாங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் கூட சிலவங்க என்ன செய்யறாங்க தாய் மாமரை கொண்டு வந்து வைக்கிறாங்க வழிக்கு தாய் மாமமான வழிக்கு வரையிலாது சாட்சான்னு சொன்னா உடன் பிறந்த சாட்சியாக இருக்கணும் அந்த தகப்பனுடைய தம்பியாக சாட்சியா இருக்கணும் வழிய சாட்சியை முடித்த சாட்சியும் கூட வழிக்கு வந்து வைக்க முடியாது
செலவங்க சில நேரங்களில் அப்படி சாட்சியாக கொண்டு வழிக்கு வைக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, வழிகாரர் யார் என்பதை நான் ஒவ்வொரு மக்களும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தகப்பன் தகப்பனுடைய தகப்பன், அப்படி இல்லாடி தகப்பனுடைய சகோதரமானவர், நாணமான தம்பிமார்கள், அப்படி இல்லாட்டி சொந்த நாண தம்பிமார், அந்த பெண்ணுடைய சொந்த நாண தம்பிமார்கள் வழிக்கு வரலாம். அப்படி ஒத்துரும் இல்லாட்டி தான் நாம் என்ன செய்யணும், ஒரு காசியார் இடத்துல போய் வழிப்போம் என்று எடுத்து வந்த நிக்காவை நடத்தி வைக்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொரு மக்களும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனின் இதயங்களே, இவ்வாறாக அதே நேரத்திலே அன்புக்குரியவர்கள் இன்னொரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அநேகமான மக்கள், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கல்யாணம் முடிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்திலே அநேகமாக லவ் மேரேஜ்கள் நடைபெறுவதை நாம் காணுகிறோம். லவ் மேரேஜில் நடைபெறுவதை காணுகிறோம். இது ஏன் நடைபெறுகிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் தான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தனது பிள்ளைகளை அதுபொழுக்கத்தோடு வீட்டிலே வைத்து சரியான தீனை கொடுத்து வளர்ப்பார்களே, ஆனால் இப்படியான நிலைமைகள் உருவாக மாட்டார். தனது பிள்ளை பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் டியூஷன் போறாங்கோ, பிள்ளைகள் வேலைக்கு போறது என்று சொல்லி கணக்கெல்லாம் மிதிக்கிறாங்கோ, அவங்க எங்கேயோ பேசி என்ன செய்யறாங்கோ, ஒரு வாலிபர்களை எங்கேயாவது பேசி மாட்டிக்கொண்டு வந்து முடிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, எதிர்ப்பாக நிற்கிறாங்க. எதிர்ப்பாக நிற்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எமது மஹல்லாவில் நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு பெண் இன்னொரு சகோதரனுடைய தொடர்பு வைத்திருந்தார். அப்ப வாப்பா உமா என்ன செய்யல, இந்த பெண்ணிடத்துல கேட்கவும் இல்லை, நீ யாருடைய தொடர்பு கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கவும் இல்லை, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஆறாவாரமாக நடைபெற்றது கல்யாணம், ஹோட்டல் வாரியாக நடைபெற்றது கல்யாணம். அன்புக்குரியவர்களே, ரொம்பவும் கேவலமாக இருக்கிற ரொம்பவும் மனவருத்தத்தோடு சொல்கிறேன். எந்த அளவுன்னு சொன்னால், இந்த கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளிலே அந்த பெண் என்ன செஞ்சிருக்கிற, அவருடைய லவ் அந்த பொரியனுக்கு அறிவிச்சு அந்த பொடி நிச்சயாளிகள் இருந்து வந்து அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சு ரெண்டு நாள் போகல, அந்த பொடியன் வந்து இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு பேசினாங்க. இப்படி நடைபெறுவதை நாம் காணுகிறோம். இது ஏன் நடைபெறுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்கள், ஒவ்வொரு பெற்றார் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எமது பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல முறையிலே வயது வந்தவுடனே நாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கோம். பெற்றார்கள் என்ன செய்யறாங்கோ, கல்யாணம் முடிச்சு கொடுக்காம அவங்களோட பாட்டில் அவங்க இருக்கிறாங்கோ, பிள்ளைகள் என்ன செய்யறது, வேலைக்கு போகுது, டியூஷன் கிளாஸ் என்ன சொல்லி போகுது, அங்கே எங்கேயாவது மாட்டிக்கொண்டு வந்ததுக்கு பின்னால, அதற்கு பின்னால பெற்றோர்கள் ரொம்பவும் விரோதமாக இருக்கிறாங்க. அதற்கு பின்னால பெற்றோர்கள் கல்யாணம் முடிச்சு கொடுப்பதில் ரொம்பவும் விரோதமாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு கல்யாணம் முடிக்க வரக்கூடிய நேரத்தில் தகப்பன் என்ன சொல்றார் தெரியுமா, தகப்பன் வழி கொடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன சொல்றாரு, 50,000 கொடுத்தால்தான் மனைவி எடுத்து சொல்றாரு நான் வழிக்கு வருவேன். 50,000 கேட்கிறார் தகப்பன் தனது மகளை கல்யாணம் முடிச்சு கொடுப்பது. காரணம் என்னன்னு அவருக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு, ஏன் தனக்கு இஷ்டமான கொடியரை எடுத்து வந்திருக்கிறதுனால அவருக்கு விருப்பம் இல்லையா. அன்புக்குரியவர்களே, பெற்றார்களே, உங்களிடத்திலே பணியன்பும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் யாரையாவது விருப்பம் கொண்டு விட்டார் என்று சொன்னால் தயவு செய்து நீங்க அவர்களுக்கே முடிச்சு வைத்துக் கொள்ளுங்க. இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ரொம்பவும் பயங்கரமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த சம்பவம், அப்பொழுது அந்த பெற்றோர்கள் அழுதார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை வளர்த்து ஹோட்டல் வழியாக நின்று கல்யாணம் என செஞ்சுவிட்டோம், அடுத்த நாள் அதுவும் அன்புக்குரியவர்களே ரொம்பவும் கேவலமாக இருக்கிறது. அந்நியனோடு ஓடினார், அந்நியொரு பிள்ளையோடு, அந்நியொரு மதத்துவன கிறிஸ்டியனோடு இந்த பிள்ளை ஓடிச்சு. ஆனால் கல்யாணம் முடிச்சு கொடுத்த யாரு, முஸ்லீம்களோடு. இந்த சர்வசாதாரணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார், இதற்கு காரணம் யார், ஒவ்வொரு பெற்றோர்கள் நாம் பதில் சொல்ல வேண்டும். எமது பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என இப்படியான நிலைமையில் உருவாகுவதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது பிள்ளைகளுக்கு உரிய வயது வந்துவிட்டதா, நீங்கள் நினைத்த மாதிரி பெற்றோர்கள் நீங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு விருப்பமான குடும்பத்தில் இப்படியா நிக்காகளை செய்து வையுங்கன்னு சொல்லி உங்கள் அனைவரிடத்தில் பணியன்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகாருடைய விஷயத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று வலியுடைய விஷயத்தையும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி உங்கள் அனைவரிடத்தில் வேண்டுகொள்கிறேன். எனவே இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் நிக்கா செய்யும் பொழுது சுன்னத்தான அடிப்படையில் நிக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் எங்கள் அனைவருக்கும் கொடுத்தாலும் புரிவானார். யாழ் நமது பிள்ளைகளின் சாலியானவர்களாக ஆக்கியிருப்பாயாக. நமது பிள்ளைகளின் சாலியான ஜோடிகளை அமைத்துக் கொடுப்பாயாக. நமது பிள்ளைகள் யாரெல்லாம் நிக்கா செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்துக் கொடுப்பாயாக. யாதா அனைவர்களுக்கும் இந்த மகா சீதனத்தை சீயலி தள்ளிவிட்டு மகர் கொடுத்து குமர் பிள்ளையுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு யார் யாரெல்லாம் எந்த வாலிபர் எல்லாம் முன்வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியையும் ரஹமத்தையும் செய்து அருள்புரிவாயாக. ஆமீன் வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுதாரல் என்பன் ஹர்மத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பே பிரக டிதாலம் நாரி திரபசோ நிகாப பிரஹால் கூட அட்ஜாலம் திரபசோ நிகாப பிரஹால் கூட அட்ஜாலம் நிகாப்பட அற்கிருஜ பக்துடிக்கா அல் காலக மிசீகிக்க கிட்டன் அற்கிருஜ லந்தரன் இத்தனை டாப டப்பத்தன் ஆப்பகதா சம்மா பேரன்ஸ் படலே அபி ஸ்தாவுக்க பண்ணாடா தப்பம் காப்பன்லே கிதன் இன்னி பிரஹாலி அபி சுப்ப ஸ்லாயமானக்கோ பாப்பி கிதன் நிகாப்படத்த மக்கிருஜ இச்சுலந்தரன் இதன் மிசீகிக் படக்கா நிகா அற்கிருஜ லந்தரன் இத்தனை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா பே பிரக டிதாலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே சுன்னத்தே கிதன் ஹயாத்தி رسول صلى الله عليه وسلم نبي لنا اقا ات موسم ات داتن ات موسم کا سب سنت سمت جڑی باوا سب سنت سمت تراڑا دین موسم کا صافت منسیا ات سنت حیات کی سو درم پرنا شاد شہدا پڑ پہ ثواب ات دا پت کے نبی لنا ای تلنتن ای تن دین کی تم پہ آنا بو پڑنا نکار جالن مقتدی کا ال طالب مسیح کی تم امبل کی تن نکڑ مسماج ای چار سدار دین بن حرمت مہر کو پرہایا نار کی تن ندیت திரபசோ சும்பத் படக்கா திரபசோ சுடார பட மகார காசி வக்கிரிக்கா சிராத்து சத்து ருப்பியா ஸ்ரீபு சத்து ருப்பியா லீமராத்து சத்து ருப்பியா கட்ட ஜோ மகாரர் காசி கீத்து புக்கா மகார காசி வக்கிரிக்கா கிதம் தாவமே கிதம் பே பொன்னா கிதம் பே ஆனத் பே பொன்னா தாத்தன் இது பொன்னா ஆபமஸ்கிஜ அது லக்குவன் பே அது பிரம்மஸ் அம்பெல் மஸ்தன் ஜோ நீ மகார் மஸ்தாசி இத்துலந்தரஞ்சு பிரஹாலிய சம்பந்தம் ஸ்தாவம்பே இது சாரா வலிக்கு பிரஹாலிய நாளை கிதம் நந்திய அது நிகாப மஜிஸ்னகம் திருகி வலியர் காசி வக்திகா இது பொன்பே பாப்பது முஸ்லூடு வலியா பொன்பே பாப்பகல் திராடா காக்கே மசாடா இது கல் திராடா மூடப்பட மசாடா இது கல் திராடா ஊவப்பட மசாடா ஊவள திராட கதகல விலம் சுகாரப்பட மசாடா இது பொன்பே ஓன் பிரதர்ஸ் பட மசாடா ஏனில தராகத்த கலோ வீரஞ்சோ அது காசித விஸ்பிரிகி இதன் வள்ளி பெர்மிட்ட சம்பெஞ்சோ இது நிக்காய மஸ்கிரியா நாளைக்கு தன் நடிய திரபசோ சும்பப்படுக்கா நீ வலிக்கத்த கல்வியன் சாப்பகத்த தர்த்தா மம்மே நபி சும்பம் வலியர் காசி ஆ மூடேம் பட சும்பம் வலியர் காசி தீனி பிரால் பட இதன் கவிஞன் அல் கிருஜ வக்திகா உம்ம பாப்ப பட கிதம் மஸ்தாவம் கிதாமா இன்னி பிரால் பட ஆபமஸ் மஸ்தன் ஜலங்கிந்தத இதுலந்தன் சுடாரடன் பென் ஹர்மத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதன் சம்மோரம் பே நிக்காப قرآن پڑھا بائے مسلم جالانا الٹالا توفیق مسکر جا کرتا اتنا سمور دعا مرکر جامل آمین آمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین